ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்எஸ்கே ஃபவுண்டேஷன் சார்பில் நம்ம பார்க்குறது என்னென்னா ஜீரியாட்ரிக் கேர். ஜீரியாட்ரிக் கேர்னால் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே வந்து முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க எல்டர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொன்னால், நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றினேன், ஆனால் அவங்க இப்போ யாரும் என்ன கவனிக்கிறது கிடையாது, நான் இந்த பிஸ்னஸில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் பட் என்கிட்ட ஒரு ஆலோசனை கூட கேட்குறது கிடையாது, இதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம எதெல்லாம் நம்பிக்கை வைத்திருந்துருமோ அந்த நம்பிக்கையில் வந்து மாற்றம் தேவை அப்படிங்கிறத அப்பப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சூழலை நம்ம எதிர்பார்த்த முடியாதனால தான் நாம் எனக்கு யாருமே இல்லைங்கிற தனிமையான உணர்வு ஏற்பட்டுருது. இந்த உணர்வுனால நிறையா பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதனுடைய விளைவு நோயை வெளிப்படுத்துது. அதனால் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து நம்ம அப்கிரேட் ஆக வேண்டியது இருக்குது, அப்லோட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து உங்களுக்கு எப்போவெல்லாம் மன அழுத்தம் இருக்கிறதோ அப்போல்லாம் வந்து இந்த எம்எஸ்கே மூலமாக, எம்எஸ்கேங்கிறது மைண்ட் செட் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங், ஒரு மனோதத்துவ ரீதியான உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை, இதன் மூலமாக ஆலோசனை எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்ணங்களை நிச்சயமாக மாற்றி அமைக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கலாம். அந்த நிறுவனத்துக்கு வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து அந்த நிறுவனத்தை கவனிக்கக்கூடிய பொறுப்புக்கு வந்த பின்னாடி, அந்த குழந்தைகள் வந்து புதுசாக சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது வந்து பழைய விஷயங்களில் மாற்றம் தேவைங்கிறதுக்காகவோ அவங்க தானாக செய்ய முற்படுவாங்க. அப்போ வந்து அது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதிகப்படியான தொழில் நிறுவனங்கள் வந்து பெற்றோர்கள் உருவாக்கின நிறுவனங்கள், குழந்தைகள் வந்து ஒரு வகையில் வந்து டெவலப் ஆக போகிறதுக்கு காரணம் இது வகையான பிரச்சனைகள் தான். அதனால் உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து என் குழந்தைகள் கவனிக்கலை, என்னுடைய மனசு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறோம், அப்போவே வந்து இந்த மைண்ட் செட் நாலேஜ் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, இந்த இதுக்கு அப்பால் ஒரு விஷயம் இருக்குது, வயது ஆக ஆக நமக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும், யாரோ நமக்கு தனிச்சு விடுற மாதிரியும் நம்மளை வந்து யாருமே மதிக்காத மாதிரியும் இதுவரைக்கும் இருந்ததில் எங்கேயோ தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். உதாரணத்துக்கு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுக்கு வந்த கொஞ்சம் ஒரு 70 வயசு உள்ளவர் வந்து, சார் எனக்கு என்னென்னு தெரியல, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது, வீட்டில் நான் தனியாக படுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எனக்கு சில சமயங்களில் வந்து திடீர்னு மனசில் வந்து படபடப்பாயிருது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ட்டு வந்தார். ஸோ நான் அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால், இவர் இவ்வளோ தூரம் கட்டிக்கார்த்த ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய குழந்தைகளால் எங்கே அழிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும், அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் வந்து இவரை கண்டு எல்லாமே மதித்தார்கள், ஆனால் இந்த சமயத்தில் வந்து அந்த குழந்தைகள் பொறுப்புக்கு வந்த முன்னாடி யாருமே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற உணர்வு மேலோங்கி இருந்தது. இதற்கு அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வர சொல்லி அவங்களுடைய மன மேம்பாட்டுக்கான மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்களால இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக இருக்க முடியுது. அதனால் முதியோர்கள் அப்படின்ற நீங்கள் வந்து உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள். பொதுவாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு அனுபவங்கள் வந்து சிறப்பாக செயல்படும். இந்த காலகட்டத்தில் வந்து அனுபவங்களை வந்து நம்மை மாற்றிக்கொள்ளணும். அப்படி மாற்றத்துக்கு நாம் தயங்கும் போது தான் மாற்றம் ஏமாற்றமாக ஏற்படுகிறது, இந்த ஏமாற்றம் தான் மன அழுத்தத்தை ஏற்படுகிறது. அப்போ எப்போவெல்லாம் வந்து உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்னை யாரும் கவனிக்கல அப்படின்னு தோணுதோ, அப்போவே வந்து இந்த மைண்ட் செட் நாலேஜை மாற்றுறதுக்காக வந்து எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அணுகினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்.